ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகா பெரிவா ஒரு சமயம் ஒரு கிராமத்தில் முகாமிட்டு இருந்தார் அப்போது விவசாய கூலி வேலை செய்கிற ஒரு பெண்மணி பெரிவாவில் தரிசனம் பண்ண வந்திருந்தா பெரியவா எதிர கையை கூப்பிண்டு நின்னா நெஞ்சு படப்படான்னு அடிச்சுட்டு இருந்தது என்ன பண்ணுற வயல் வேலைக்கு போகிறேன் சாமி ஆறு பசங்க மாமியார் என் கூட இருக்காங்க கார்த்தால் சோறாக்கி வச்சுட்டு போயிடுவேன் தான் வீட்டுக்கு வருவேன் நான் எப்படி சாமியை கும்பிடுறது கோவிலுக்கு போகிறது உடம்பும் களைச்சி போயிடுறது சாமி கும்பிடவே எனக்கு நேரம் இல்லை சாமி அப்படின்னு சொன்னான் பெரியவாளோட திருக்கண்கள் கருணையால் நிரம்பி இருந்தது சாமி கும்பிடணும்னு நினைக்கிறையே அதுவே சாமி கும்பிட்ட மாதிரி தான் கார்த்தால் சூரியோதயத்தும் போது கிழக்க சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடு சாயங்காலம் விளக்கு வச்ச உடனே மேற்கு திசையை பார்த்து ஒரு கும்பிடு போடு நீ கர்மயோகி ஒரு வினாடி நேரம் நீ தெய்வத்தை நினைச்சாலே போகிறோம் சகல புண்ணியமும் கிடச்சிடும் சந்தோஷத்தில் பெருகின கண்ணீரை அந்த பெண்மணி தொடச்சின்றா சூரியனை கும்பிடு சகல புண்ணியமும் கிடைச்சிடும் என்ன ஆறுதல் என்ன கருணை பெரியவா பல வகையான பழங்களை அந்த பெண்மணிக்கு கொடுக்க சொன்னார் தீனமாக வந்த அந்த பெண்மணி திரும்பி போகும்போது அரசியா மங்கையற்கரசியாக போனா பெரியவா ஞான சூரியன் அவரை கும்பிட்டாலே போகிறோம் சகல புண்ணியமும் கிடச்சிடும் ஹரஹர சங்கரை ஜெய் சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கர